தெரியாம அந்த முடி கொட்டுறதுக்காகவே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், முடி கொட்டுதே இவ்வளோ முடி கொட்டுதே அப்படின்ற மாதிரி. ஸோ எதுக்காக ஏர் ஃபால் ஆகுது? ஸோ ஏர் க்ரோத் வந்து தலைமுடி மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் இருக்க ஏர் க்ரோத்ஸாக இருக்கல, எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கையில் நிறைய முடி இருக்கலாம், காலை நிறைய முடி இருக்கலாம். ஸோ எதனால அந்த முடியெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வளருது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஏர் ஃபால் எதனால ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ எதனாலலாம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஏஜ். ஸோ நம்மளோட வயது வந்து போக 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 நம்மளுக்கு சின்ன வயசில் இருந்த முடி எனக்கு இப்போ கிடையாது. ஸோ நம்மளுக்கு வயது ஏற நம்மளோட முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் வந்து ஹெல்த் இஷ்யூ. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது, என்னென்னா டெய்லி டேப்லெட்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி போடுற டேப்லெட்ஸ்னாலேயே உங்களுக்கு வந்து மெயினாக முடி கொட்டும். அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து சரியாக இல்லைனாலும், உங்கள் ஹெல்த்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலனாலும் உங்கள் ஹேரை அதை அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் ஒன், நியூட்ரிஷன் ப்ராப்ளம். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின்னை கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், ஏரை கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கான பேக்ஸு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம நியூட்ரிஷன் அப்படின்றதும் இந்த ஏர் நல்லா இருக்கிறதுக்கும் ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்மளுக்குள்ளே இருக்க நியூட்ரிஷனை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றத பொறுத்துமே நம்ம ஏர் ஃபால் ஆகிறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து, இது வந்து முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து ஏரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. தனக்கு பெரிய முடி இருந்தும் இப்போ வந்து எனக்கு சிறுசாயிடுச்சு, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணது தான் காரணம். ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனா கூட நம்ம முடியெல்லாம் கொட்டும். நம்ம எல்லாருமே நம்ம முடியை வந்து அம்மா கையில் கொடுத்து வச்சுருக்க வதியும் நம்ம முடி வந்து பெருசாக இருந்திருக்கும். எப்போ அது நம்ம கையில் வந்து நம்ம ஓனாக ஸ்டைல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாததுனாலையும் உங்கள் முடி கொட்டலாம். அண்ட் ஃபைனலாக ஃபீவர், இது வந்து ஹெல்த் இஷ்யூலேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன ஃபீவர் வரும்போது கூட ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, மெயின் ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ்ஸுனால முடி கொட்டும், டென்ஷன்னால முடி கொட்டும். ஸோ என் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் அதை ஒரு டென்ஷனாகவும் ஆக்குறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரோஜனமும் இல்லை, திரும்பி உங்களுக்கு முடி தான் கொட்டும். ஸோ எதனாலனா முடி கொட்டுது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அடுத்தது, முடி வந்து இப்போது லெக்லேயும் ஹேர்லேயும் வந்து வளருது அப்படின்னா எதனால் வளருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்கட்டும், ஃபேஸில் இருக்க இந்த ஐப்ரோஸாக இருக்கட்டும், இல்லை கையில் இருக்க முடியாது இருக்கட்டும், காலில் இருக்க முடியாது இருக்கட்டும், த்ரெட்டிங் பண்ணாவோ இல்லை வேக்சிங் பண்ணாவோ அதிகமாக வளரும். அதிகமாக வளரும் இன் சென்ஸ் வளரும். இப்போ கையில் ரிமூவ் பண்ணிட்டோம், வேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடி மொத்தமாக போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே மட்டும்தான் போகும். உங்கள் எக்ஸாம்பிள், நீங்கள் வேக்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணும் போது ரூட்லேருந்தே மொத்தமாக ஏர் வெளியே வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு கையில் முடி வளர்கிறதுக்கு ஒரு கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும் போது வேக்சிங் பண்ணவும் முடி வளராது. பட் ஷேவிங் பண்ணாலோ வேக்சிங் பண்ணாலோ முடி வளரும். ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் விட்டுவிட்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது முடி வளரதா ஆரம்பிக்கும். ஸோ நான் காலில் ஷேவ் பண்ணி எடுத்துகிறேன் முடி வளருது அப்படின்னா, ஸோ அதில் நீங்கள் ஷேவ் பண்ணி எடுக்கிறீங்கன்னா மேலே இருக்க முடி மட்டும்தான் போகுமே தவிர ரூட்டில் இருக்க முடி அப்படியே தான் இருக்கும். ஸோ அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வேக்சிங் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏர் க்ரோத்தை நீங்கள் கால்லையும் இதுலேயும் வந்து தடுக்கலாம். ஸோ தலையில் இருக்க ஏர் க்ரோத்தை நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ரெண்டுமே வந்து வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர் கேர் பண்ணுறீங்களோ, ஸ்கின் கேர் பண்ணுறீங்களோ, வெளில யூஸ் பண்ணுறீங்களோ, ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்கள் உடம்புக்கும் இன்டேக் முக்கியம் ஏர் கேரை பொறுத்தவரையும். அதுவும் ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டமான இன்டேக் எடுத்துக்கோங்க, உங்கள் ஏர் வந்து நல்லாவே வளரும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்டேக் நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபேஸ் அண்ட் ஏர் ரெண்டுமே நம்மளால் பார்த்துக்க முடியும். அண்ட் ப்ராப்பர் மெயின்டைன். ஸோ உங்கள் ஏரை நீங்கள் வந்து காலையில் நான் வாடுறேன், நைட்டு வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, ஏரையுமே ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஏர் ஃபால் எதனால் ஆகுது, ஏர் க்ரோத் நம்ம எப்படி எல்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவங்க போட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று தெரிய வரும். பை பை, டாடா, சி யூ டுமாரோ.